தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையின் மீது கட்டப்பட்ட இல்லங்களாக நம்முடைய வாழ்வு அமைந்தால் எந்த சூழ்நிலையிலும் நாம் வெற்றி பெற முடியும் என்கிற உணர்வை இந்த பாசகம் நமக்கு தருகிறது. கடவுள் பார்வையில் தீயனவாய் இருக்கின்ற யாருடைய வாழ்க்கையில் இருக்கின்றதோ அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதியற்றதாக மாறிவிடுகிறது என்ற உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அமீது இறக்கமை இத்தனை பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் 24 அதிகாரம் 8-17 முடிய உள்ள இறைவசனங்கள். யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசரின் படை வீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது நெபுக்கத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டார். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8 சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன் கலங்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர் திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1,000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை சிதேக்கியா என்று மாற்றினான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்:
உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. மறுபடியும் கூறுகிறேன், உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர், உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர், எருசலேமை பாழடைய செய்தனர். உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். பல்லவி, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானம், எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகிவிட்டோம். பல்லவி, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்று உமது விஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? பல்லவி, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதையும், உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இப்பொழுது மத்தையும் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 7:21-29 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிக்கேடாக செயல்படுபவரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இழப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒழுக்கம், தீய ஒழுக்கம், இந்த இரண்டுக்கும் இடையேதான் நம்முடைய வாழ்வு,
நம்முடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகின்றது. கடவுள் எல்லாவற்றையும் ஒழுங்காக படைத்தார். அனைத்தும் அவருடைய கட்டளைப்படி ஒழுங்காக செயல்பட பணித்திருக்கின்றார். நாம் ஒரு கடவுளுக்கு விரோதமாக வாழுகிற பொழுது கடவுளுடைய ஒழுக்கத்திற்கும் சட்டத்திட்டத்திற்கும் மாறாக செயல்படுகிறோம். கடவுள் இப்படித்தான் எல்லாம் இருக்க வேண்டும் என்கிற சித்தத்தோடு அனைத்தையும் படைத்திருக்கிறார், வழி நடத்துகின்றார். அதற்கு மாறாக சிந்தித்து செயல்பட்டதனால்தான் உலகத்திலே அநீதியும் தீய ஒழுக்கங்களும் உலகத்தில் வந்தது. சுயமாக சிந்திப்பது பல சமயம் தவறாக வழி நடத்தப்படும் என்று நினைக்கிறோம். பல சமயம் அதுதான் நமக்கு உண்மைகளை வெளிச்சமிட்டு காட்டும். சொல்புத்தி விட சுயபுத்தி, நாம் போகிற பாதை சரியானதா, நம்முடைய சொல் செயல் அனைத்தும் சரியானதா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னதாக ஆத்ம சோதனை செய்ய சொல்வார்கள். இன்று எப்படி வாழ்ந்தோம், யார் யாரெல்லாம் சந்தித்தோம், என்னென்னலாம் செய்தோம், நாம் செய்தது சரியா, எங்கே தவறு செய்தோம், யாரை வெறுத்தோம், யாரை காயப்படுத்தினோம், பகையை பாராட்டினோமா, மன்னித்தோமா, விட்டு கொடுத்தோமா, பரிசுத்தாவின் கனிகளை கடைபிடித்தோமா, இல்லை சாத்தானுடைய போதனைப்படி நம்முடைய சுய விருப்பப்படி நம்முடைய ஆசாவாசங்களின்படி கடவுளுக்கு விரோதமான கடவுள் தீயதனப்பட்டதை நாம் செய்தோமா என்று பார்க்கிறோம். அப்படி நாம் செய்திருந்தால் சரி, இனியே நாளை இதை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அடுத்த நாள் அதை சீர்படுத்தி நல்வாழ்க்கை மேற்கொள்ளுகிறோம். இது ரொம்ப முக்கியம். ஒரு வியாபாரம் செய்கிறவர் ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்ப்பார், எத்தனை பேருக்கு கடன் கொடுத்தோம், எத்தனை பேர்த்திருந்து பணம் வரல, எவ்வளவு லாபம், எவ்வளவு நஷ்டம் என்பதெல்லாம் பார்த்து அடுத்த நாள் இந்த நஷ்டத்தை எல்லாம் சரி செய்வார். அப்பொழுதுதான் அவர் வியாபாரத்தில் வளர முடியும். நம்முடைய ஒவ்வொரு வாழ்வும் அப்படிப்பட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வார். எங்கு செல்வார்? கடவுளுடைய சொன்னபடி நடக்கிறவங்க தான் விண்ண உலகில் செல்ல முடியும் என்று சொல்கிறார். நம்முடைய இலக்கு அந்த விண்ணுலகம் செல்ல வேண்டும். இந்த வாழ்கிற வாழ்க்கையிலே அந்த விண்ணுலகம் செல்வதற்கான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழ்றவங்க கடவுளுடைய வார்த்தையின்படி வாழுகிறவங்க, சொன்ன பச்சு கேட்கிறவங்க, கடவுளுடைய கட்டளைப்படி நல்லதையே செய்கிறவர்கள் விண்ணுலகில் செல்வார்கள். இங்கேயே விண்ணுலகத்தில் வாழ்வது போல சந்தோஷமாக இருப்பார்கள். கடவுள் அவர்களை அரவணைத்து காத்திடுவார். என்னதான் மழை வெஞ்சாலும், பெருக்கெடுத்து மழை வெள்ளம் வந்தாலும் சரி, பெருங்காற்று வீசினாலும் கடவுள் அவர்கள் பாதிக்கப்படாமல் காத்திடுவார். ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய சொற்படி நடக்கிறார்கள். ஆனா பெரும்பாலான சொல்லுகிறோம், யோ இப்படிலாம் வாழ்ந்து என்னைய சாதிக்க போறோம், நல்லவனாக இருந்து என்ன ஆக போறோம், கெட்டவங்களும் நல்லா இருக்கிறாங்களே, ஆனால் நம்மள அது மாதிரி இருந்துட்டு போறதும் தப்பு கிடையாது, அப்படியே பண்ணிட்டா கூட பாவம் செய்கிறதுக்கு பாவம் செய்கிறது பண்ணிடலாம் என்பதை நமக்காக இப்படி நமக்கு ஏற்ற விதமாக எல்லாத்தையும் மாத்திக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சீர்கேடுகள். விவிலியம், பல விதமான விவிலியங்கள், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விவிலியத்தை எழுதிக்கணும். கத்தோலி திருச்சபையிலிருந்து வந்து எடுத்த அந்த பைபிளை அப்படியே பயன்படுத்தினா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். அதனால வித்தியாசப்படுத்தணும், வார்த்தைகளை வித்தியாசப்படுத்தணும், சில புத்தகங்களை நீக்கணும். அது எப்படி புதுசா மாத்தி புதுசுன்னு காமிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணும், அது நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றபடி கடவுளுடைய காரியங்களிலும் விளையாடக்கூடாது. சில பேர் கோயிலுக்கு வர மாட்டாங்க, கேட்டா ஏன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர முடியும், எது கோயிலுக்கு வரணும், கடவுள் எல்லாரும் இடத்துல இருக்கிறா, நான் எங்க இருக்கிறோம் அங்க வேண்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளுடைய ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு அது இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குது, அதனால நாங்க கடைபிடிக்க மாட்டோம், கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறார், மனசை சாமி கும்பிட்டா போதும் அப்படின்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் சாமியார்ட்ட வருவாங்க, ஞானஸ்தானத்துக்கு சாமியார்ட்ட வருவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு நெளிச்சு நமக்கு மாத்திக்குவாங்க. கடவுளுக்கு ஏற்ற மாதிரி தங்களையும் வளைய மாட்டாங்க, ஆனா நமக்கு ஏற்ற தங்களுக்கு ஏற்றவாறு கடவுளை வளைத்துக் கொள்வாங்க. ரெட்டி வாழ்க்கை,
விருப்பம் இல்லாதவங்க ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க. இது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன் தப்பு சொல்றீங்க? யார் ஏன் தப்பு பண்ணல? நான் மட்டும் பண்றேன், எல்லாம் தான் பண்றாங்க என்று தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படி சொல்லுவாங்க. கடவுள் சொல்றார், நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் சொன்னபடி நடந்ததான் உன்னை ஆசீர்வதிப்பேன்கிறார். அப்பா நீ மன்னிக்க கூடாதா? மன்னிக்க, அந்த சுயபுத்தின் இருக்குல்லையா, அதுக்கேற்றபடிதான் நடக்க முடியும். முதல் வாசகத்துல சின்ன பையன், 18 வயசு பையன், 3 மாசம் தான் எருசலேமை ஆண்டு வருகிறான். யோயாக்கின் அவங்க அம்மா அலுவலர்கள் எல்லாம் பெரிய சிறப்பான ஆளுகளா இருக்கிறாங்க. பாருங்க, இவங்க கடவுளுக்கு விரோதமான தீயதாக இருக்கிற அனைத்தையும் இவங்க செய்யறாங்க. யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். அவர் தந்தை செய்த அனைத்தின்படியே, அந்த அவங்க அப்பா விட்டு சென்ன பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டே அவர் சொன்ன என்னெல்லாம் கத்துக் கொடுத்தாரோ தீய செஞ்சாரோ அதையே இவங்க செய்யறான். ஆனா கடவுள் சொல்லி கொடுத்த செய்யாம தீயதனப்பட்டதை செய்கிறார். கடவுளுக்கு விரோதம், கடவுளை இல்லாத எந்த ஒரு காரியமும் தீயது. இறைவாத்தை இல்லாத, இறைவாத்தின் ஆவி இல்லாத, இறைவனுடைய பிரசனம் இல்லாத எல்லா சொல்லும் செயலும் தீயது. இங்கே யோயாக்கிம் செய்கிறான். அப்பதான் பாபிலோன் மன்னன் வருகிறான். முதல்ல படை வருகிற பாபிலோன் அரசன் வருகிறான், வந்து எல்லாவற்றையும் பிடிச்சிட்டு போறான். ஏழைகளை மட்டும் விட்டுட்டு மத்த அத்தனை பேரும் கூட்டிட்டு போறான். அது பாருங்க, சண்டை கூட போடல. நேரம் என்ன செய்யறாங்க, யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். கடவுளுடைய பிரசனம் அங்க இல்லைன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சு போயிடுவாங்க. பாவம் செய்யறவங்க பாவத்துக்கு அடிபணிஞ்சு போனவங்க தான். பாபிலோன் மன்னன் முன்னாடி சண்டை கூட போடல, அவங்களால எதிர்த்து நிக்க முடியல. ஏனென்றால் அவர்களிடம் தீயதுதான் இருந்தது. தீமை எங்க இருக்கிறதோ, தீய குணம் இருக்கிறோ, அவங்கள்ட்ட தன்னம்பிக்கை இருக்காது, போராடக்கூடிய ஆற்றல் எதுவுமே இருக்காது, இறை ஆற்றலே இருக்காது. பாவம் எங்கு நுழைகிறதோ அங்க இருக்கிற எல்லா சக்தியும் எடுத்தோம். எங்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையோ அங்குதான் கரோனா நோய் தாக்கும் சொல்லுவோம் இல்லையா. அது போல இறையாற்றல் எங்க இல்லையோ, எங்க பாவம் நிறைந்திருக்கிறதோ, எங்க பலவீனம் நிறைந்திருக்கிறதோ, அவங்க எதையும் எடுத்து நிக்க மாட்டா, சரணடைஞ்சிருவாங்க, அடிபணிச்சு போயிருவாங்க. எதுக்கு சண்டை? சரி ஓகே, என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சடை வந்து போயிருவாங்க. இங்கே சரண் அடைகிறார்கள், எதிர்த்து கூட போராடல. அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சி எட்ட 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பாருங்க, 3 மாசம்தான் யோயாக்கின் அரசாளுகிறான். ஏனென்றால் கடவுளுடைய பார்வையில தீயதையே செய்து கொண்டிருக்கிறான். 3 வருஷத்துல அவன் சிறைப்பிடித்து செல்லப்படுகின்றான். மேலும் அவன் யோயாக்கினையும் என்னன்னு பிடிச்சிட்டு போறான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை பாபிலோன் அரசன். மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும், யோயாக்கின் 12 வயசு பையன்தான் ஆனா அவனுக்கு எத்தனை மனைவி பாருங்க, மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் பெரிய எல்லாத்தையும் நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர் திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனு கொண்டு சொன்னான். எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்து பாருங்க, ஆனா ஒண்ணுமே பலன் தரல. ஆக கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு விரோதமாக வாழுகிறவர்கள் பெரிய ஆற்றல் வாய்ந்ததாக தெரியும். இவன் பெரிய அரசனா இருக்கிறான், அலுவலர் இருக்கிறாங்க, தலைவர் இருக்கிறாங்க, படை வீரர்கள் இருக்கிறாங்க, தச்சர்கள் கொல்லர்கள் மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட போய் சரணடைகிறான். என்னண்டா தன்னிடம் இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு, அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. கடவுளுக்கு விரோதமாக வாழுகிறவர்களுக்கு புத்தி மந்தமாயிரும், எதையும் யோசிக்க முடியாது, தங்களிடம் இருக்கிற ஆற்றல் தெரியாது. ஏன்னா அதுவே பலவீனமாக கிடக்கும். அந்த 38 ஆண்டுகளாக
அப்படியே படுத்து கிடக்குறாங்க பாருங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கும், ஆனா செயல்பட முடியாது. ஏனடா கடவுளுடைய பார்வையில் அவர்கள் தீயதை செய்யறதுனால, தீயதை நினைக்கிறாங்க, தீயதையே செய்யறதுனால. அப்பா யோயாக்கீம் தன்னுடைய தந்தை செய்த எல்லா அனைத்தின்படியும் அவன் செய்கிறான். அன்புக்கினியவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம், சில சமயம் நம்முடைய ஜபம் கேட்கப்படுவதில்லை, சில சமயம் நம்முடைய தொழில்கள் வெற்றி அடைவதில்லை, நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் இருப்பது போலவும் தெரிகிறது, இல்லாத போலவும் தெரிகிறது, எப்பொழுதும் பற்றாக்குறை, எப்பொழுதும் ஒரு விதமான மனக்கவலை, ஒரு விதமான வேதனை, எப்பொழுதும் பிரச்சனைகள், பிரச்சனை தீர்வதே இல்லை. இந்த சமயத்துல யாரோ எனக்கு செய்வன வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், காலப்படும். யாரோ நான் முன்னுக்கு வர்றதுக்கு பிரியமில்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா, நாமே நம்முடைய நம்முடைய சொல் செயல்கள் கடவுளுக்கு தீயனவா இருந்தும் அதை உணராமல் வாழ்வதனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மிடம் வராது. யோயாக்கீம் அவன் தந்தையினுடைய தீயதையே செய்தான். மனைவியரோடு அவன் எந்தவித தெய்வ பயமின்றி அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அந்த நாடு முழுவதும் இருக்கிறது. ஆகவே அவர்களால் தீமையை படையை எதிர்த்து போராட முடியவில்லை, தங்களுக்கு எதிராக வருகிறதை எதிர்த்து போராட முடியவில்லை, அவர்களிடம் சரண் அடைகிறார்கள். அதுபோல வீட்டில் குடும்ப ஜபம் செய்யாத சூழல், வீட்டில் யாரும் அன்பாக இல்லாத சூழல், குடும்பத்தில் யாரும் ஒருவருக்கு உதவி செய்யாத ஒரு சூழல், கடவுளை மறந்து செல்போனு டிவி சீரியல் கதை புஸ்தகம் விளையாட்டு இன்டர்நெட்டு யூடியூப்பு இப்படி கடவுள் இல்லாத ஒரு சூழல் நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு சூழல் தான் நீடிக்கும். இருக்கிற வச்சுட்டு பழச்சிக்கிட்டு போகலாம், வெந்தது தின்னு விதி வந்தால் போகலாம்ங்கிற ஒரு நிலையில தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் கடவுள் அப்படி வாழ்வதற்காகவே நம் படித்திருக்கிற அல்ல, கடவுளை பற்றி கொண்டு இறைவாத்தின்படி படித்து இறைவாத்தின் மீது கட்டப்பட்ட இல்லங்களாக வாழ்ந்து எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்பார்கள். இங்கே பாறை மீது கட்டப்பட்ட வீடு பெருவள மழை வருது, பெருவெள்ளம் வருகிறது, பெருங்காற்று வரும், எதிர்த்து நிற்குது. யோயாக்கீம் கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் போய் சரண் அடைகிறான். இறைவாத்தின் மீது கட்டாத இறைவாத்தின் மீது கட்டப்படாத வீடு பார்த்தீங்கன்னா மணல் மீது கட்டி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து கடவுள் விருப்பப்படி வாழாத குடும்பங்கள், கடவுள் பிரசனப்படி அங்கே வாழாதவங்க, இறைவாத்தி படிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் இறைவனுடைய ஒழுக்கம் இருக்காது, இறைவன் கற்றுக் கொடுத்தவைகள் எதுவுமே அங்கே கடைபிடிக்க மாட்டாங்க, அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன மழை பெஞ்சாலும் மண் அரிச்சிட்டு போயிடும், அடியில் அடிச்சிட்டு போயிடும், வீடு கட்டியிருப்பாங்க கீழே அடியில் அரிச்சிட்டு போகும். பெருவெள்ளம் வந்தால் இப்படி இருக்கும், பெருங்காற்று வந்தால் என்ன ஆகும், அப்படி அடித்து சர்வசாம சுலபமாக கீழே விழுந்துடும். அன்புக்கினியவர்களே, இறைவனுடைய ஆவி நம்ம வீட்டில் இருந்தால் நாம் கடவுளுடைய ஆவியின் சொற்படி வாழ்வோம் என்றால் கடவுள் நம்ம கூட இருப்பார். யோவான் 14:23 எடுங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:23, நீங்கள் சொன்ன பச்சு கேட்டினா நாம் உங்களோடு வந்து வாழ்வோம் என்கிறார். நான் மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஆவியானவரும் விடுவோம், நான் உங்க கூட வந்து குடிகொள்வோம், உங்களோட கூட சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். இயேசு சொன்னபடி வாழ்றவங்க சுயநலமின்றி தற்பெருமையின்றி தான் என்கிற அகங்காரமின்றி என் விருப்பப்படி அல்ல உங்களுடைய விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் இயேசு விரும்புகிறதை செய்வோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் தான் நீங்க என்ன சொல்றது பேசாம இருங்க, எனக்கு தெரியும் அவன் எனக்கு கஷ்டம் அவங்கவுங்க வந்தால் தான் தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும் நான் எப்படி வாழன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி கடவுளுக்கு விரோதமாக வாழுகிற குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சண்டையோ சண்டையா இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செய்ய மாட்டான், ஒருத்தருக்கு உதவி செய்ய மாட்டாங்க, தான் மட்டும் தான் பிழைக்கணும், எல்லாரும் முன்னுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அப்படியே வந்துட்டாலும் மற்றவங்களுக்கு யாருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நல்லா வந்துட்டான் அவர் எல்லா குடும்பத்திற்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவங்க முன்னுக்கு வரணும்.
அதுதான் அன்பு. அன்பு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாரையும் வளர்க்க முயற்சி. கடவுள் வந்து நம்மோடு குடிக்கொள்வார் எப்பொழுது? இறைவாத்தின் மீது கட்டப்பட்ட இல்லங்களாக. அது எப்படி சொல்றாரு? இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. கடவுளே, பைபிள் படிச்சுட்டு கடவுளே 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 ஆண்டவரே ஆண்டவர் சொல்றதுனால நான் ஏத்துக்க மாட்டேன், நான் சொன்னபடி செய்யும். எவ்வளவு பெரிய தீர்க்கு தரிசியா இருக்கு, நீ எவ்வளவோ பெரிய இறைவாக்குனரா இரு, நோய்களை குணப்படுத்தக்கூடியவராக கூட இரு, அற்புதங்களை இயற்கையை அடக்கக்கூடியவர் ஆற்றல் படைத்தவனாக இரு, அற்புதங்களை தீர்க்கு தரிசிகளை அற்புதமாக சொல்லக்கூடியவர்களா இருக்கலாம். நீ என்ன வேணா சொல்லுங்க, செத்தவங்களும் உயிர்ப்பித்துடு. ஆனா கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்காம தற்பெருமைக்காக பெருமையாக வாழ்கிற ஒருவரையும் ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார், போ வெளியேன்றுவார். எவ்வளவு பெரிய வார்த்தை அப்பா, கீழ்ப்படிதல் இல்லைன்னு வச்சுங்களேன், நாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, புனிதனா இருக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம், எனக்கு தெரியவே தெரியன்றார். நீ என் பேச்சை கேட்கலையே, நீ ஓ நீ ஓ இஷ்டப்படி தானே நீ நடந்துகிட்ட, உன் பெருமைக்காகத்தானே நீ வாழ்ந்தாய், உலகத்துல என்னை விட உன்னைத்தானே அதிகமா மதிக்க வேண்டும் என்று விரும்பினாய், அதுக்காகத்தான் இவ்வளவையும் செய்தாய், உன எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லிவிட்டார். அன்பிக்கினவர்களே, நாம் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் சரி, அதிகாரம் செல்வம் வசதி அந்தஸ்து எப்படி வேணா இருந்திருப்போம், ஆனா கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கலன்னா எதுவுமே பிரயோஜனப்படாது. ஜெபிப்போம். எங்க நல்ல தரப்பனை இறைவா, உம் திருமகன் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து எங்களுக்காக சிலுவையிலே தன் உயிரை பலி கொடுத்தார், நீ அழைத்த அனைவருமே மீட்பின் திட்டத்திலே கீழ்ப்படிந்து நடந்தது போல இந்த வாழ்க்கையிலும் நாங்கள் கிறிஸ்து வழியாக உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய உம்முடைய சாட்சிகளாக வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். இந்த மன்றாட்டுகள் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுகிறார். ஏனெனில் உமது வல்லாண்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளம் ஆனார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமா இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பலி அல்லாமல் தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி நீ புகழ்ச்சி பலியை ஏற்றிடலும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உமை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையை மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தி அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது,
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகம் மண்ணம் முதல் ஆட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்றாகவே இப்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையெழுத்து போது அப்பத்தி எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனம் இரவு இருந்து அருந்தவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உரிய ரத்தம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது நம்பிக்கையின் மறைப்பொருள் ஆண்டவரே தேவரே வருமளமுது இறப்பினை அறிக்கிடுகின்றோம் உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தி மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் தருவு நின்று கூலியும் வரைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கொழும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரை உலகங்கு பரவி இருக்கும் துறவியின் நினைவுக்கு தோறும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள் மறை மாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள் எல்லா துரு நிலையினதாகிய அனைவரோடும் துறவை அன்பை நிறைவேற செய்திருளும் மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவுக்கு வந்திருளும் கண்கள் முடியிருந்த அனைவருக்கா ஜெய்ப்பு முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்கு அமண்டாடுவோம் இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவுக்குந்தும் துருமுகோழியின் நூலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணீர்த்து ஆனப்படுது மரியாள் அவருடைய கணவர் ஆனப்படுது யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலையிலும் குந்தபுராயந்தோரங்கள் பாதுகாவலி அப்படி சலைத் மாதா மற்ற புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாம் பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமின் 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம் பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை எமது பெயர் தூயதென போற்ற பெறுக முத ஆட்சி வருக முது திருவிழ விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம் உமது இறக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கு பேரின்பத்துக்காம் மீட்பரா இயேசு கிறிஸ்து வரைக்காம் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி எங்களுக்கு விட்டு செல்கிறேன் ஏன் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் முத்துறவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்கிறார் என்னென்னு வாழ்நாற்று செய்கின்றவர் நீரே ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்
இதோ இறைவன் இன் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்து போக்கிடவர் இச்செம்மரின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றிருக்கு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவின் நிலத்தில் எழுந்தில் வர நாதாவது எட்டவன் ஆனால் வாத்து மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலப்படையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு நித்திய ஸ்தூதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் கூறிவோ. அச்சிறு சிலவை அடையாளத்தினாலே சத்திரிக்கிடமிருந்து விழிச்சு திரளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே